இந்தியாவிடம் இருந்து இளைஞர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியவை சபையில் விமல் புகழாரம். சரத் வீரசக்கரவின் கருத்தினை கண்டித்து சட்டத்தரணிகள் போராட்டம். அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் படுகாயம். பதவிக்காக சிலர் விசர்நாய் போன்று செயற்படுகின்றனர் ரொசான் ரணதுங்க காட்டம். துபாயில் சித்திரவதைக்குள்ளாகியுள்ள 42 இலங்கை பெண்கள். மர்ம நபரால் வழங்கப்பட்ட ஐஸ் பானம் சிறுவனுக்கு நேர்த்த கதி. சரத் வீரசக்கர நாட்டில் வாழ தகுதியற்றவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடும் அறிக்கை. ஜாலில் தேவாலயத்திற்குள் புகுந்து அருட்தந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து கொள்ளை. ஜால் கசரீனா கடற்கரையில் நிறைவுரியில் போலீசாருடன் மோதிய 10 புலம்பெயர் தமிழ் ஆண் பெண்கள் கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசக்கர இந்த நாட்டில் தங்குவதற்கு தகுதியற்றவர் என டொலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடிகளநாதன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜே சுங் அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார். இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குருந்தூர்மலை அல்லது குருந்தி தொல்பொருள் தளம் தொடர்பில் சரத் வீரசக்கர பாராளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையில் அறிக்கைகளை வெளியிடுவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசக்கரவின் கருத்தினை கண்டித்து ஜால் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக சட்டத்தரணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசக்கர 22 தேதியன்று முல்லைத்தீவு நீதிபதி தொடர்பாக அவதூறு பரப்பும் வகையிலும் நீதித்துறை சுதந்திரத்தை கேள்விக்குட்படுத்தும் வகையிலும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார். இந்த உரையை கண்டித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த கண்டன போராட்டம் இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த அடையாள கண்டன போராட்டம் நடைபெற்றுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சிலர் விசர்நாய்களைப் போல் நாவை தொங்க போட்டு திரிகின்றதாக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நடவடிக்கை அமைச்சர் ரொசான் ரணதுங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டு தொடர்பான சபை ஒத்திவைப்பின் போது உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கிரிக்கெட் நிறுவனத்தில் மாத்திரமல்ல அனைத்து வகையான விளையாட்டுத் துறைகளிலும் ஊழல் மோசடி மலிந்து காணப்படுகின்றன. குறிப்பாக கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெறும் மோசடிகளை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கிரிக்கெட் நிறுவனம் உட்பட விளையாட்டுத் துறையில் இடம்பெற்று வரும் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதற்கு எதிராக சிலர் செயற்படுகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதிக்கும் எனக்குமிடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்த அரசாங்கத்தில் இருக்கும் சிலர் செயற்படுகின்றனர். அதோடு விளையாட்டுத்துறை அமைச்சை பெற்றுக்கொள்ள விசர் நாய்களைப் போன்று சிலர் நாவை தொங்கவிட்டுக் கொண்டு திரிகின்றனர் என அவர் தெரிவித்தார். துபாயில் பல்வேறு சித்திரவதைகளுக்குள்ளான வீட்டு பணிப்பெண்களாக பணிபுரிந்த 42 பேரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த செய்தியை துபாயில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. 10 பணிப்பெண்களை கொண்ட குழு ஒன்று இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் துபாயில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. கொரணை பிரதேசத்தில் பட்டம் பறக்கவிட்டுக் கொண்டிருந்த சிறுவனுக்கு அடையாளம் தெரியாத நபரால் வழங்கப்பட்ட ஐஸ் பானத்தை அருந்தியதால் சிறுவன் சுகவீனம் அடைந்துள்ளார். பெற்றோர் சிறுவனை ஹொரட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சிறுவனுக்கு 12 வயது எனவும் கொரணை பிரதேசத்தை வசிப்பிடமாகவும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சிறுவன் வயல்வெளியில் பட்டங்களை பறக்கவிட்டுக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர் ஐஸ் பானத்தை அவருக்கு வழங்கியுள்ளார். சிறுவன் அதனை மறுத்த போதிலும் வலுக்கட்டாயமாக கொடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பானத்தை குடித்த அவர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். எமது நாட்டு இளைஞர்கள் இந்தியாவிடமிருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எமது அயல் நாடான இந்தியா சந்திரனுக்கு சென்ற 4வது நாடாக வரலாற்று ரீதியில் சாதனை படைத்துள்ளது. ஆகவே நாங்கள் இந்தியாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்.
அரசு ஊழியர்களுக்கு மாதம் 20,000 கொடுப்பனவு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 4 பேர் கொண்ட குடும்பம் வாழ்வதற்கு மாதாந்தம் 76,000 ரூபாய் தேவைப்படுவதாக அரசாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 28,000 ரூபாவாக உள்ளது. அதன் காரணமாக சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் வரை மாதாந்தம் 20,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அடுத்த வாரம் அரசாங்கத்திடம் பிரேரணை சமர்ப்பிக்கப்படும் என அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சங்கத்தின் செயலாளர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பு தலங்கம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு கிழக்கானவர் படுகாயம் அடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இடம் தெரியாத இருவர் இன்று காலை தலங்கம ரோபர்ட் குணவர்த்தன மாவட்டத்தில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். மதுபோதையில் குழப்பம் வழிவித்த 6 புலம்பெயர் தமிழர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் இருந்த 4 பெண்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் இருந்து தாயகம் திரும்பியவர்கள் வவுனியா பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் காரிநகர் ஹசிருனா கடற்கரைக்கு சென்று நேற்று முன்தினம் பொழுதை கழித்துள்ளனர். அதன்போது அவர்களில் ஒருவரின் மோதிரம் காணவில்லை என கடற்கரையில் கடமையிலிருந்த உயிர்காப்பு பிரிவை சேர்ந்த போலீசாருடன் வாக்குவாதப்பட்டு அவர்களுடன் முரண்பட்டுள்ளனர். அதைத் தொடர்பில் போலீசார் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து கடற்கரைக்கு விரைந்த போலீசார் 6 ஆண்களையும் 4 பெண்களையும் 10 பேரையும் கைது செய்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உட்படுத்திய வேளை 4 பெண்களையும் பிணையில் செல்ல அனுமதித்தமன்று 6 ஆண்களையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் 5 பேர் கனேடியன் பிரஜைகள் எனவும் ஒருவர் லண்டன் பிரஜை எனவும் போலீசார் தெரிவித்தனர். தேவாலயத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அருட்தந்தையரின் கழுத்தில் கத்தி வைத்து பெருமளவான பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கல்வியக்காட்டு பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை அத்துமீறி நுழைந்த நால்வர் கொண்ட கொள்ளை கும்பல் ஒன்று அருட்தந்தையரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்டது. அருட்தந்தையரின் 30,000 ரூபாய் பணமும் தேவாலய ஒண்டியலில் இருந்த 15,000 ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.